10th question. A, B அப்படிங்கறத ரெண்டு பாயிண்ட்ஸ், இது A அது B னு வெச்சுக்கலாம். அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர். 10 மீட்டர் அல்ல, 10 கிலோமீட்டர். ஏதோ ஒரு இடத்துல வெடி சத்தம் கேட்குது, அது இந்த இடம்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க, லெசன் வெரி கேர்ஃபுல்லி. அந்த ஏ பிங்கிற ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள அந்த ரெண்டு இடத்துக்கு அந்த ரெண்டு பிளேஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர். ஏதோ ஒரு இடத்துல அது இந்த இடம்னு வச்சுக்கலாம், பாயிண்ட் பி. அந்த இடத்துல ஒரு வெடி சத்தம் கேட்குது. அப்படி வெடி சத்தம் கேட்குறப்போ அது சப்போஸ் ஏக்கு எப்பவுமே 6 கிலோமீட்டர் க்ளோஸில் இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இது ஒரு 20 கிலோமீட்டர், இது ஒரு 14 கிலோமீட்டர். அப்போ இது 20, இது 14. அப்போ 14 சரியாக போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது 6. அப்போ இதில் 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்குது. 20ல 14 போன எவ்வளோ 6. அப்போ இந்த ஏக்கு அது 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வெடி சத்தம் கேட்குது, அது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இங்கே கூட வச்சுக்கலாம். அப்போ அதே சிச்சுவேஷன், என்னைக்குமே எப்படி எந்த இடத்துல அந்த வெடி சத்தம் கேட்குதோ அந்த வெடி சத்தம் கேட்குற இடத்துல இருந்து அந்த ஏக்கு 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்கு கம்பேரிங் டு பி. அது அந்த குவஸ்டினோட பியூட்டியே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் அங்கிருந்து இங்கே வந்து ஒரு 25 கிலோமீட்டர், இது ஒரு 19 கிலோமீட்டர். அப்போ அந்த 25 19க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ 6. அப்போ ஏக்கு தான் 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்குது. வேற ஒரு இடத்துல மறுபடியும் வெடி சத்தம் கேட்குது, இது ஒரு 18 கிலோமீட்டர், இது ஒரு 12 கிலோமீட்டர். அப்போ அந்த 18-12க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ 6. அப்போ ஏக்கு தான் அது அந்த பாயிண்ட் பி 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்குது. இப்படி நான் பேருக்கு ஒரு 3 இடத்துல சொல்லி காமிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறையா இடத்துல வெடி சத்தம் கேட்குது. எங்கே வெடி சத்தம் கேட்டாலுமே அந்த வெடி சத்தம் கேட்குற இடத்துலேருந்து அந்த ஏக்கு பிக்கு மெஷர் பண்ணி பார்த்தோம்னா அது ஏக்கு 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்குது. அப்படி அந்த ஒவ்வொரு வெடி சத்தம் கேட்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஜாயின் பண்ணால் ஒரு கர்வ் கிடைக்குமாமா. அந்த கர்வோடைய ஈக்குவேஷன் என்ன, இதுதான் இந்த குவஸ்டினோடைய பியூட்டி. ஒரே ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கலாம். பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் 10 கிலோமீட்டர் அப்பார்ட், ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர். அண்ட் இட் இஸ் டிட்டர்மைன்ட் ஃப்ரம் த சவுண்ட் ஆஃப் அன் எக்ஸ்ப்ளோஷன் ஹர்ட் அட் தோஸ் பாயிண்ட்ஸ் அட் டிஃபரெண்ட் டைம்ஸ். இதை மெதுவாக படித்து பார்த்தா இதுக்கு என்ன புரியும் அப்படின்னா, எங்கேயோ கேட்குற டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கேட்கக்கூடிய அந்த வெடி சத்தம் மெஷர் பண்ணி பார்த்தா ஏக்கு தான் 6 கிலோமீட்டர் க்ளோசர் தென் பி. அப்படி இருக்கிறப்போ ஸோ தட் த லொக்கேஷன் எக்ஸ் த லொக்கேஷன் ஆஃப் த எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எ பர்டிகுலர் கர்வ். பாரு இப்படி ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணால் அதெல்லாம் என்னவாக இருக்குமாமா, கர்வாக இருக்குமாமா. அது மட்டும் இல்லை, அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் இட். இந்த ஏபி அந்த இடத்த விட்டு நகராது. அப்போ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் F1 F2 வச்சுட்டா தப்பில்லை. அந்த மூவிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, கேர்ஃபுல்லாக கவனிங்க. அந்த மூவிங் பாயிண்ட் கூட அந்த ரெண்டு ஃபோக்கஸை ஆட் பண்ணி வர ரிசல்ட் சேமாக வர மாதிரி இருந்தால் அது வந்து எலிப்ஸ், ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அண்ட் எலிப்ஸ். அதுவே அந்த ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது அந்த மூவிங் பாயிண்டில் ஏதாவது பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் சப்ராக்ட் பண்ணி சேமாக்குற மாதிரி தான் அது ஹைப்பர் போலா. இங்கே பாருங்கள், இது 20, இது 14, சப்ராக்ட் பண்ணா தான் 6, க்ளோசர் டு ஏ. இது ஒரு 40, இது ஒரு 34. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தா 6. அப்போ சப்ராக்ட் பண்ணா தான் சேமாக வருது. இந்த மூவிங் பாயிண்ட் பியை அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் F1 F2 இருக்குல்லவா அது கூட ஆட் பண்ணி என்னைக்குமே சேமா வந்தா, அதாவது இங்க பாயிண்ட் பி எடுத்தப்ப ஆட் பண்ணி என்ன வந்துச்சோ அதே மாதிரி வேற ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் பி இருக்கிறப்பவும் அதையே ரெண்டு ஃபோக்கஸ் கூட ஆட் பண்ணி சேமா வந்தா அது ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அண்ட் எலிப்ஸ். அதுவே அந்த மூவிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா அது அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கூட செப்பரேட் பண்றப்போ, அதாவது F1P டிஃபரன்ஸ் F2P அப்படி செப்பரேட் பண்ணி சேமா வர மாதிரி இருந்தா அது கண்டிப்பா ஹைப்பர் போலா. டவுட்டா இருந்தா எக்ஸசைஸ் 5.2 செவன்த்து சம் வீடியோ பாருங்க, இந்த கான்செப்ட் அதுக்குள்ள தெளிவா இருக்கு. அப்ப இது கன்ஃபார்ம் என்ன தெரியுது, எல்லாமே எப்படி பார்த்தாலும் எப்படி செப்பரேட் பண்ணாலும் 6 மீட்டர் க்ளோஸ்னு வந்துச்சு. அப்ப செப்பரேஷன் தான் சேமா வந்துச்சு. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய கர்வ் ஹைப்பர் போலாவா இருக்கு. அந்த ஹைப்பர் போலாவோட ஈக்குவேஷன் தான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த F1P F2P அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதாமா, ஆல்வேஸ் 6 கிலோமீட்டர் க்ளோசர்.
What is that focal property of hyperbola? F1P difference F2P is always 2A. அதாவது length of transverse axis. அப்போ இதோட ரிசல்ட் 2A equal to 6. திரும்ப சொல்ற டவுட்டா இருந்துச்சுன்னா எக்ஸைஸ் 5.2 ல இருக்கக்கூடிய 7th சம் ரெஃபர் பண்ணி பாருங்க. இது எப்படி வந்துச்சுன்னு அங்க தெளிவா இருக்கும். அப்ப A equal to 6/2 என்ன வரும்? 3 வரும். அந்த ஏபிங்கிற அந்த பிளேசஸ் தானே F1 F2 வச்சிருக்கோம். அந்த F1 F2 குள்ள டிஸ்டன்ஸ் அழகா கொடுத்துட்டா. என்ன டிஸ்டன்ஸ்? 10 கிலோமீட்டர். ரெண்டு ஃபோக்கஸ் குள்ள டிஸ்டன்ஸ் அது எந்த டைப் இருந்தாலும் 2C ஈக்குவல் டு 10. அப்ப C ஈக்குவல் டு 10/2. சி என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஹைப்பர்போலோட ஈக்குவேஷனுக்கு ஏபி தேவைப்படுது. ஏ கிடைச்சிருச்சு, அடுத்தது என்ன வேணும்? பி வேணும். ஒரு ரிலேஷன் இருக்கு ஹைப்பர் போலால சி ஸ்கொயருக்கு. என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சிங்கிறது 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25 ஈக்குவல் டு ஏங்கிறது 3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். 3 ஸ்கொயர் 9 பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 9 வந்தால் மைனஸ் 9. அப்போ 25 - 9 16 ஈக்குவல் டு பி ஸ்கொயர். நம்ம டிரா பண்ணிக்கிற இந்த டயக்ராமில் இந்த F1 F2ல எது மேலே வருது? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வருது. எக்ஸ் ஆக்சிஸ் மேலே நல்லா ஞாபகம், எக்ஸ் ஆக்சிஸ் மேலே 7 பாயிண்ட்ல ஏதாச்சும் 2 பாயிண்ட் வந்தால் அதுதான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். எக்ஸைஸில் 5.2ல எக்கச்சக்கமான சம்ஸ் பார்த்துருப்போம். 7 பாயிண்ட்ஸ், சென்டர், 2 ஃபோக்கஸ், 2 வேர்டிசஸ், அந்த 2 டைரக்டிசஸ் பாஸ் பண்ணக்கூடிய இசட் டேஸ். அந்த 7 பாயிண்டில் மினிமம் 2 பாயிண்ட் எந்த ஆக்சிஸ் மேலே வருதோ அதுதான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இங்கே F1 F2 எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வருது. அப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ அந்த எக்ஸ் தான் பாசிட்டிவ், எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவ், ஒய் தான் நெகட்டிவ், அதாவது ஒய் ஸ்கொயருக்கு மேலே மைனஸ் ஈக்குவல் டு 1. ஹைப்பர் போலா பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பாசிட்டிவோட டினாமினேட்டர் தான் ஏ ஸ்கொயர், நெகட்டிவோட டினாமினேட்டர் தான் பி ஸ்கொயர். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர் போலா. இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், ஏங்கிறது 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். பி ஸ்கொயரே டைரெக்டாக 16 இருக்குது, திரும்ப அந்த 16 ஸ்கொயர் பண்ணிட வேண்டாம். என்ன வேணும்? பி ஸ்கொயர். டைரெக்டாக பி ஸ்கொயர் எவ்வளோ? 16 ஈக்குவல் டு 1. அப்போ இதுதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இந்த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் என்னவா இருக்கு? ஹைப்பர் போலாவா இருக்கு? மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் அ ஹைப்பர் போலா.